வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் துரை வைகோ போட்டி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும், துரை வைகோ நம்பிக்கை. இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு நிரந்தர தடை, இடைக்கால தடையை நிரந்தரம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பத்திர வழக்கில் எஸ்பிஐயின் செயல்பாடு நேர்மையானதாக இல்லை, 21 தேதிக்குள் அனைத்து தரவுகளை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. விரிவான செய்திகள். திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் மதிமுக வேட்பாளராக துரை வைகோ போட்டியிட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக திருச்சி தொகுதியில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திருச்சி தொகுதியில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிட மதிமுக ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை வைகோ அறிவித்தார். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மதிமுக சார்பில் துரை வைகோ எந்த சின்னத்தில் போட்டியிட உள்ளார் என்பது குறித்து இன்னும் முடிவாகவில்லை என தெரிவித்தார். மேலும் பம்பரம் சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளதாக தெரிவித்த வைகோ, பம்பரம் சின்னம் கிடைத்தால் மகிழ்ச்சி எனவும், பம்பரம் சின்னம் கிடைக்காவிட்டால் வேறு சின்னத்தில் போட்டியிடுவோம் எனவும் தெரிவித்தார். புது சின்னத்தை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும்? உதயசூரியன்லாம் பழக்கமான சின்னம் என்று கருத்து சொல்லப்பட்டது. அதனால் தான் போன தடவை அவர்கள் ரொம்ப வற்புறுத்தினவுடனே சரின்னு உதயசூரியன்லேயே போட்டி போட்டாச்சு. ஆனால் இப்படி போட்டி போடுவது சட்ட ரீதியாக தவறாக வந்துவிடும், அதற்கு ஏதாவது யாராவது வழக்கு போட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதோடு, நம்முடைய தனித்தன்மையையும் பாதுகாத்து கொள்வதோடு அப்படி ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஆகவே தேர்தல் சின்னம் என்பது மறுமலர்ச்சி திமுகவுக்கு இன்னும் முடிவாகவில்லை. அது பம்பரம் சின்னத்தையே திரும்ப அவங்க கொடுத்தால் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசிய வைகோ, பிரதமர் மோடி இன்னும் எத்தனை முறை வந்தாலும் பாஜகவுக்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது எனவும், மோடி சொல்லும் தனது குடும்பம் என்பது அவரது கட்சியில் சேரும் சமூக விரோதிகளையே குறிக்கும் எனவும் தெரிவித்தார். அது ஒன்றும் கிடையாது. மோடி இன்னும் 7 வந்தாலும் சரி, அவருக்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது. அவருக்கு கூட்டத்தை திரட்டி காமிச்சு அது வழியில் போறதையெல்லாம் டிவியில் போடுறது திரும்ப திரும்ப போட்டா, மேரா பாரத் மேரா பரிவார் இப்படி கத்திக்கிட்டே இருந்தாரு டிவியில, வேற ஒன்றையுமே காட்டல. மேரா பாரத் மேரா பரிவார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது எங்கள் தேசம், பாரத தேசம், இந்தியா. மேரா பாரத் மேரா பரிவார்னா என் கூட இருக்கிறவங்க கேங்ஸ்டர்ஸ், பரிவார் பரிவாரங்கள், கேங்ஸ்டர்ஸ். யார் யாரையெல்லாம் அந்த கட்சியில் சேர்க்கிறாங்க? அங்கங்க பிக் பாக்கெட்டு, அங்கங்க மது போதை, இப்படி பிரச்சனைகளில் வர்றவனை தான் கட்சியில் சேர்க்குறாங்க அவங்க. அதனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் மோடியினுடைய முயற்சிகள் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறாது. முன்னதாக திருச்சி மக்களவைத் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவிற்கு மதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் வேட்பாளராக நவாஸ் கனி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கட்சியின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது ராமநாதபுரம் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் நவாஸ்கனிக்கு வாழ்த்து தெரிவித்த துரை வைகோ பொன்னாடை அணிவித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதை போல் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா நவாஸ்கனிக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தான் போட்டியிட இருப்பதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற எங்கள் இயக்க தோழர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்று தமிழ்நாட்டில் உள்ள
அனைத்து தொகுதிகள் 39 தொகுதிகளிலும் அனைத்து தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என எங்கள் இயக்க தோழர்கள் இந்த தேர்தலில் பணியாற்றுவார்கள். அதே வேளையில் திருச்சி தொகுதியில் எங்கள் இயக்கத்தின் சார்பாக நான் போட்டியிட வேண்டும் என இயக்க தோழர்கள், நிர்வாகிகள் மற்றும் இன்று நடைபெற்ற நிர்வாகக் குழுவில் அனைவரும் ஒருமனதாக நான் நிற்க வேண்டும் என வற்புறுத்தியதால் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் எங்கள் இயக்க வெற்றிக்காக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், எங்களுடைய ஆதரவளிக்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய துரை வைகோ, பாஜகவினர்களுக்கே தங்கள் மேல் நம்பிக்கை இல்லை என விமர்சித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். அவங்க பாஜக மீனிங் சொல்ற மாதிரி அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. பேருக்கு சொல்றாங்க 400 சீட்டு மேல ஜெயிச்சிருவாங்க, ஆனா கண்டிப்பா இந்த தேர்தல் ஒரு மிக சவாலான தேர்தல். எங்களை மேல நாங்கள் நம்பிக்கை இருக்கு. இந்தியா கூட்டணி நாடு முழுவதும், தமிழ்நாடு முதற்கொண்டு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கிற நம்பிக்கையோட இருக்கு. தேர்தல் பத்திர வழக்கில் SBI செயல்பாடு நேர்மையாக இல்லை என அதிருப்தி தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் அனைத்து தரவுகளை 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நன்கொடை பத்திர திட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு கடந்த 15 பிப்ரவரி தீர்ப்பளித்தது. மேலும் இப்பத்திரங்கள் விநியோகம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் SBI சமர்ப்பிக்கவும், அதனை தேர்தல் ஆணையம் தனது வலைத்தளத்தில் மார்ச் 15ஆம் தேதிக்குள் வெளியிடவும் உத்தரவிட்டிருந்தது. SBI வெளியிட்ட தேர்தல் நன்கொடை பத்திர விவரத்தில் பத்திர வரிசை எண் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் தேர்தல் பத்திர வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான SBI நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. இதற்கு பதிலளித்த SBI வங்கி தரப்பு, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை தாங்கள் புரிந்து கொண்டதன் அடிப்படையிலேயே தரவுகள் அளிக்கப்பட்டுள்ளது என்று வாதமிட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள், அனைத்து தரவுகளையும் வெளியிட வேண்டும் என்று முதல் உத்தரவிலேயே உத்தரவிட்டும் SBI ஏன் தேர்தல் பத்திர வரிசை எண்களை வெளியிடவில்லை என கேள்வி எழுப்பியது. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அளித்த தீர்ப்புப்படி பத்திர எண்களை வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரத்தின் சீரியல் எண் உள்பட மறைக்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் மார்ச் 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என SBIக்கு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அதிமுக சின்னம், பெயர், கொடி ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு விதித்த நிரந்தர தடையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதிமுக கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்துக்கு தடை விதிக்க கோரி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கில் பதிலளிக்க OPS தாமதப்படுத்துவதை சுட்டிக்காட்டி அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். வழக்கில் இருதரப்பு இறுதிவாதங்களும் மார்ச் 12ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தள்ளி வைத்தனர். இந்த மனு மீதான விசாரணை தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்டு அதிமுகவின் பெயர், கட்சி கொடி, இரட்டை இலை சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது அணியினர் பயன்படுத்த நிரந்தர தடை விதித்து உத்தரவிட்டது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக OPS தரப்பு தகவல் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனு படிவத்தில் தான் கையெழுத்திட அனுமதிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்த ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது. இதனால் அவரது பதவி பறிபோன நிலையில் நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததால் பொன்முடி மீண்டும் MLA அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து மீண்டும் அவரை அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆளுநருக்கு கடிதம் எழுதினார். இந்நிலையில் பொன்முடி மீதான வழக்கு நிலுவையில் உள்ளதால் பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என ஆளுநர் மறுப்பு தெரிவித்துள்ளார். பொன்முடி பதவி பிரமாண விவகாரத்தில் ஆளுநர் ஆர் ரவியின் செயலுக்கு திமுக கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
முதலமைச்சரின் பரிந்துரைப்படி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னருக்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவை உடனடியாக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் தமிழக அரசு முறையீடு செய்துள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி மக்களவை தொகுதியை சேர்த்து 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான பின் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை சென்னையில் அண்ணா அறிவாலயம் முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய செல்வ பெருந்தகை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில் காங்கிரஸ் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்தார். மேலும் 2 அல்லது 3 நாட்களில் 10 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10 மக்களவை தொகுதிகள் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட ஆர்வமுள்ளோர் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் எழுபறின்னு சொன்னீங்க, ரொம்ப இனிப்பான செய்தி வரணும். 10 தொகுதிகளை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்றிருக்கிறது. அதே போன்று நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த சந்திப்பில் 40 தொகுதியும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்ற இனிப்பான செய்தியோடு உங்களை சந்திப்போம். அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி உறுதியான நிலையில் நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக கடந்த 1ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் 6ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிகவுக்கு வடசென்னை, கள்ளக்குறிச்சி உட்பட 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக தயாராக உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் வடசென்னைக்கு பதிலாக வேறு தொகுதியை வழங்க வேண்டும் என தேமுதிக கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி உறுதியானதாகவும் நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7 மக்களவை தொகுதி மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாளை 3 கட்சி தலைவர்களும் நேரில் சந்தித்து கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்தாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் தகுந்த ஆவணத்தோடு பணத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என சென்னை மாநகராட்சி கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சென்னை ரிப்பன் மாளிகையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் கூடுதல் தலைமைச் செயலாளருமான ராதாகிருஷ்ணன் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராதாகிருஷ்ணன், பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தொடர்பான ஆவணங்கள் இருந்தால் அந்த பணம் உடனடியாக விடுவிக்கப்படும் என தெரிவித்தார். மீடியா செல் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி வந்து கீழே செயல்படும் பொழுது அந்த விளம்பரங்கள் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மற்றும் தூர்தர்ஷனோட அதிகாரிகள் இங்கே இருப்பாங்க. அவங்கள வச்ச உடனடியாக நாங்கள் சிங்கிள் விண்டோ மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கான உறுதி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 1 இடங்களில் அவங்க இந்த போலிங் பூத்து அதை சம்மந்தப்பட்ட நாங்கள் கூடுதலாக 7 ஆக்சிலரி பூட்னா 1500 மேற்பட்ட 7 இடங்களை அவங்களுக்கு அவங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த ப்ராப்பர் மீட்டிங் நடத்தி கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப விவரத்தையும் அவங்கள்ட்ட சொல்லணும். அதே மாதிரி மற்ற சில நடைமுறை சிக்கல்கள், தேவையற்ற டெலிஷன் இருக்கக்கூடாது போன்ற அவங்களோட அச்சத்தையும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கோங்க. குறிப்பாக இந்த 50,000 தொகை ரொக்கங்கிறது வந்து ஒரு நார்மலாக ஒரு கைட்லைன். ஸோ நம்ம மற்றவர்களும் அந்த விழிப்புணர்வு ஏற்பட சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் தேவையற்ற ரீதியில் இந்த மாதிரி கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் அதை நம்ம வந்து இது பண்ணும்போது, சீஸ் பண்ணும்போது நமக்கு சில சவால்கள் வருது. அதே மாதிரி கடைசியாக அந்த வேறு சில இது நம்மளோட இறந்து போன தலைவர்களின் சிலையை மூடப்பட வேண்டியதில்லை என்று தேர்தல் ஆணையம் சொல்லியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட் பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டு கிடைத்த தொடக்கப்பள்ளி கட்டிடம் தற்போது தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அதனை அப்புறப்படுத்தி மீண்டும் புதிதாக அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வேம்பேடு கிராமத்தில் 1 மாத காலமாக குடிநீர் தெருவிளக்கு இல்லாததால் ஆவூர் அண்ணாமலை சேரி செல்லும் சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே மீன் சுருட்டியில் இருந்து கல்லாத்தூர் வரை சாலை வசதி அமைத்து தராத தமிழக அரசை கண்டித்து சாலைகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் போராட்டம் காரணமாக அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் தங்களது போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நலம் மீட்பு சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஓய்வு ஊதியத்தில் அகவிலைப்படி கடந்த 2015 முதல் இன்று வரை வழங்கப்படாத காரணத்தால் அரசு போக்குவரத்து கழக ஓய்வு ஊதியர்கள் தங்கள் அதிருப்தியை தெரிவித்தனர். இந்நிலையில் 2024 பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதை வெளிக்காட்டும் விதமாக வாக்காளர் அடையாள அட்டைகளுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி சட்டமன்றத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள் வழங்கப்பட்ட கார்களை ஒப்படைக்க வேண்டும் என பேரவை செயலர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள் வழங்கப்பட்ட கார்களை ஒப்படைக்க வேண்டும் என பேரவை செயலர் அறிவுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு வழங்கிய வாகனத்தை புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு கொண்டு வந்து ஒப்படைத்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் குற்றவாளியை நீதிபதியின் வீட்டில் ஆஜர்படுத்த நின்று கொண்டிருந்த போது உதவி ஆய்வாளர் மற்றும் காவலரை தள்ளிவிட்டு தப்பி ஓடிய குற்றவாளியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காமாட்சி அம்மன் பேட்டை பகுதியில் கோவிலின் மூலவர் சிலை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் போலிப்பாக்கம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அரசின் புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என்று உள்ள நிலையில் அதனை மதிக்காமல் அதிகாரிகள் இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தனர். இவ்வாறு தேர்தல் விதிமீறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வேலூரில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து விளக்குவதற்காக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அச்சக உரிமையாளர்கள், திருமண மண்டப உரிமையாளர்கள், தங்கும் விடுதி உரிமையாளர்கள், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் ஆகிய பிரிவினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தேர்தல் விதிகளை பின்பற்ற வேண்டும் என அனைவருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டது. நம்முடைய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமுலுக்கு வந்தது. அதனால் நம்முடைய திருமண மண்டபங்கள் மற்றும் லாட்ஜிகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த கலந்தாலோசனை கூட்டம் இங்கே நடைபெறுகிறது. கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதல்கள் வருகை வரவேற்று இந்த தேர்தலை நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலும் நடத்தி தருவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அரியலூர் மாவட்ட தமிழ்நாடு சுற்றுலா வாகன ஓட்டுநர் நலசங்கத்தின் சார்பாக நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் பணிகளுக்கு தேவையான கார், வேன் உள்ளிட்ட அனைத்து வகையான வாகனங்களும் வாடகை பயன்பாட்டு வாகனங்களை மட்டுமே பயன்படுத்தி ஓட்டுநர்கள் மற்றும் வாடகை வாகன உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் மனு அளித்தனர். மதுரை தென்னிந்திய நுகர்வோர் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் உலக நுகர்வோர் தின விழா 32வது தென்னிந்திய மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் தென்னிந்திய தலைவர் மணவாளன், தென்னிந்திய பொது செயலாளர் சிங்கராசு, டிஜே ராஜேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் தென்னிந்திய தலைவர் மணவாளன் 10 தீர்மானங்களை வாசித்து அவற்றை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தினார். எங்கள் தென்னிந்திய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் 1993 முதல் இப்பொழுது 2024 வரை ஏறத்தாழ 32 தென்னிந்திய மாநாடுகளையும் உலக நுகர்வோர் தின விழாக்களையும் கொண்டாடி வருகிறோம். மதுரை மாநகரில் இன்று நடைபெறுவது 32வது உலக நுகர்வோர் தின விழா. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாதனையாகும். இன்று நுகர்வோர்கள் அனைவரும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஒரு எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பில்லை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதேபோல் எந்த சேவை குறைபாடு ஏற்பட்டாலும் நுகர்வோர்கள் நுகர்வோர் ஆணையத்திலே வழக்கு தொடர தயாராக இருக்க வேண்டும். நுகர்வோர் விழிப்புணர்வே நாட்டின் விழிப்புணர்வு.
பணம் கொடுத்து எந்த பொருளை வாங்கினாலும் அதில் அளவு எடை தரம் எதுவும் குறைவாக இருந்தால் அதை எதிர்த்து நுகர்வோர் நீதிமன்றத்திலே நாம் வழக்கு தொடரலாம் என்பதை, நுகர்வோர் ஆணையத்திலே வழக்கு தொடரலாம் என்பதை இந்த உலக நுகர்வோர் தின விழாவிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கலாபுரம் பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 926,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் கைப்பற்றினர். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உரிய ஆவணம் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 14.54 லட்சம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். பறிமுதல் செய்த பணத்தை வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அஜிதா பேகத்திடம் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஐயம்பாளையம் பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்த போது அந்த வழியாக வந்த ஜெயபிரகாஷ் காரில் செங்கல் சேம்பருக்கு எந்தவித ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் தேர்தல் அதிகாரி வட்டாட்சியர் சக்தி வேலனிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சியினருடன் ஆலோசனை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர், கண்காணிப்பு பணிக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள GPS மற்றும் கேமரா பயன்பாட்டினை ஆய்வு செய்தார். MCC ஃபோர்ஸில் இருக்கிறதுனால, தேர்தல் நடத்த விதி அமலில் இருக்கிறதுனால, இப்போ வந்து குழுக்கள், கண்காணிப்பு குழுக்கள், ஃப்ளையிங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக் சர்வலன்ஸ் டீம், அது போன்ற வீடியோ வியூவிங் டீம் என 64 குழுக்கள் அமைக்கப்பட்டு எல்லாம் வந்து ஃபீல்டில் இருக்காங்க. வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த வரைக்கும் 2520 வாக்குச்சாவடி மையங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்குது. 1500 வாக்காளருக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரைப்படி அங்கே வந்து துணை வாக்குச்சாவடிகள் அமைக்க 20 வாக்குச்சாவடிகளுக்கு முன்மொழிகள் வந்து நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு அமைச்சிருக்கோம். ஒப்புதல் பெற்று அந்த 20 வாக்குச்சாவடி துணை வாக்குச்சாவடிகள் வந்துவிட்டால் நமக்கு வந்து 2540 வாக்குச்சாவடிகள். இன்றைக்கு தேர்தலில் 2520. நம்ம தேர்தல் கட்டுப்பாட்டு அறை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நிறுவியிருக்கோம். இப்போ ஃபங்க்ஷனில் இருக்குது. 24 மணி நேரமும் பொதுமக்கள் புகார் அளிக்கணும். தேர்தலில் நடத்தை விதி இது குறித்து ஏதாவது மீறல்கள் இருந்தால் புகார் அளிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்குன்னு பிரத்யேக எண் வந்து இருக்குது. 1800-425-6989 அப்படின்ற நம்பர் இருக்கு. மதுரை சோக்கோ மையத்தில் சட்ட விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொழிலாளர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்றது. தமிழக அரசு தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கு மற்ற அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பலன்களை வழங்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வலியுறுத்தும் அனைத்து சலுகைகளையும் தூய்மை பணியாளர்கள் காவலர்களுக்கு அரசு வழங்க வேண்டும் என்று மாநாட்டில் வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டம் சிறைத்துறை அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சிறைத்துறை அதிகாரிகள் 20 பேருக்கு 10 நாள் பயிற்சி தொடங்கப்பட்டது. இந்த பயிற்சியை சிறைத்துறை வேலூர் சரக துணைத் தலைவர் ராஜலட்சுமி துவக்கி வைத்தார். இதில் 10 நாட்களில் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்துள்ள வடகடம்பாடியில் உள்ள SRS வித்யா மந்திர் CBSE மேல்நிலை பள்ளியில் மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அண்ணாமலை பல்கலைக்கழக 3 இணைவேந்தர் டாக்டர் MAM ராமசாமி அவர்களின் முன்னாள் நேர்முக செயலால் அண்ணாமலை பல்கலைக்கழக 3 இணைவேந்தர் டாக்டர் MAM ராமசாமி அவர்களின் முன்னாள் நேர்முக செயலாளரும் பள்ளியின் தலைவருமான ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மழலையர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தி தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். பட்டமளிப்பு விழாவில் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் மருத்துவர் பிரபுதாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மழலையர்களுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். சென்னை சேத்துப்பட்டில் இன்டர்நேஷனல் சிலம்ப போட்டிக்கான நடுவர்களை தேர்ந்தெடுக்கும் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. செந்தில்நாதன் மற்றும் புவனேஸ்வரி தலைமையில் 2 நடைபெறும் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மலேசியன் சிலம்ப கழகத்தின் தலைவர் மற்றும் இன்டர்நேஷனல் சிலம்ப கழகத்தின் செயலாளர் சுரேஷ் கலந்து கொண்டார். பொறியியல் படிப்புக்கு மே முதல் வாரத்தில் இருந்து ஆன்லைன் வழியிலான பதிவு துவங்க பொறியியல் மாணவர் சேர்க்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் 460 மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் உள்ள 1.5 லட்சம் இடங்கள் பொது கலந்தாய்வு மூலம் ஆண்டுதோறும் நிரப்பப்பட்டு வருகின்றன.
நடப்பாண்டு பொறியியல் படிப்புக்கு ஆன்லைன் வழியில் விண்ணப்பிப்பதற்கு மே மாதம் முதல் வாரத்தில் இருந்து பதிவுகள் துவங்கப்பட உள்ளது. ஆன்லைன் வழியில் விண்ணப்பம் செய்வதற்கு ஒரு மாதம் வரை கால அவகாசம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய திருவிழாவில் நூதன முறையில் வசந்த காலத்தை மக்கள் வரவேற்றனர். ரஷ்யாவில் வசந்த காலத்தை மக்கள் நூதன முறையில் வரவேற்றனர். அந்நாட்டில் குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை மக்கள் பாரம்பரிய முறைப்படி ஆண்டுதோறும் கொண்டாடுவது வழக்கம். முக்கியமாக கலூக்கா மாகாணத்தில் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். குளிர்காலத்துக்கு விடை கொடுத்து அனுப்பும் விதமாக பாரம்பரிய முறைப்படி இசைக்கு ஏற்ப நடனமாடும் மக்கள் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்துவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான உருவங்களை தீயிட்டு கொளுத்துவதே கலூக்கா மாகாண மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இதற்காக இந்த முறை மிகப்பெரிய அளவில் மரப்பொருட்களால் ஆன கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கினார்கள். ராட்சத அளவில் உருவாக்கப்பட்டிருந்த அதற்கு தீ வைத்து மக்கள் கொண்டாடினர். இந்த விழாவை பார்ப்பதற்காகவே வெளியூர்களில் இருந்து ஏராளமானோர் கலூக்கா மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்சியில் துரை வைகோ போட்டி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும், துரை வைகோ நம்பிக்கை. இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு நிரந்தர தடை, இடைக்கால தடையை நிரந்தரம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பத்திர வழக்கில் எஸ்பிஐயின் செயல்பாடு நேர்மையானதாக இல்லை, 21 தேதிக்குள் அனைத்து தரவுகளை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.